சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேசுறானுங்கப்பா, இந்த அகஸ்டின் வந்தாச்சா, இன்னமோ கேள்விப்பட்டோம், என்ன மேட்ரு, கிட்னாப் ஆமே அது இதுன்னு போட்டு கொடையிறானுங்கப்பா. கேட்காம இருப்பாங்களா? நம்ம ஏரியால நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அதான் அகஸ்டினுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபீலிங்ல கேட்டிருப்பாங்க. சரி, வேற யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்களா? என்னென்னமோ கேக்குறானுங்கப்பா. அதுலயும் இந்த சண்முகம் பையன் இருக்கானே, அவன் நான் நிக்கிறது தெரியாம டீ கடையில பேசிட்டு இருந்தான். அதை கேட்டதும் தான் நான் ரொம்ப காண்டாயிட்டேன். நம்ம சண்முகமா என்ன பேசிட்டு இருந்தா? அதை விடுப்பா, சொன்னா நீயும் காண்டாயிடுவேன். நைனா, நீ காண்டாகிற மாதிரி அவன் என்னதான் சொன்னா? அது எதுக்குப்பா, விடுப்பா. கேட்டுட்டே இருக்கல, சொல்ல வேண்டியதானே? சரி, அவன் சொல்றான், இந்த அகஸ்டின் பையனையும் ஒரு ஆளா நினைச்சு ஒருத்தன் கடத்துறான்னா அவன் ஒரு லூசுன்றான். அந்த அகஸ்டின் பையலை மூட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அதை விட லூசுன்றான். பொறாம பிடிச்ச பசங்கப்பா, பொறாம. சரி, அதை இடு. எதடா சரக்கு எடு. ஐயோ, அது தீந்து போச்சடா. அதை சொல்லல நானு துட்ட சொன்னா கோடு வேடு. இனிமே யாரும் துட்டுன்னு சொல்லாதீங்க, சரக்குன்னு சொல்லுங்க, புரியுதா? சரக்கு எடுப்பா. நைனா, எவ்வளவு பணம்? ஏய், பணம்னு சொல்லாதடி, சரக்குன்னு சொல்லு. சரக்கோட வாசனையே ஒரு வாசனை தான். அந்த சரக்க போட்டாதான் போதை வரும். இத மொந்தாலே போத வருதுடா. இந்த பணக்காரங்க பக்கத்துல போனாவே ஜம்முன்னு ஒரு வாசனை வரும். இத்தனை நாளா அத நான் சென்ட்ரு வாசனை நினைச்சிட்டு இருந்தேன். இல்லடா மகனே, இதுதான் பணக்கோர வாசனை. பணத்துக்குன்னு ஒரு கடை இருக்குது, காரம் மனம் குணம் எல்லாம் இருக்குது. என்னன்னா, நீ ஏன் நம்மளை இன்ஃபீரியர் பண்ணிக்கிற? நமக்கு தான் ஒரு காரம் மனம் குணம்லாம் இருக்குல்ல. அது மனம் இல்லடா, கப்பு நாத்தம். இது நான் ஒத்துக்க முடியாது. இந்த பாரு, சரக்க வேணா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா சரக்கு வச்சிருக்கவெல்லாம் ஒஸ்தின்னு சொல்ற பாரு, எது கப்பு நாத்தம் எது மனங்கிறது ஒவ்வொரு மூக்குக்கு வித்தியாசப்படும். நைனா, இப்ப அந்த கப்பு பேச்சு தேவையா? கண்ணு முன்னாலேயே இவ்ளோ துட்டு இருக்குதே. ஐயோ, இப்பவே எனக்கு கடைக்கு போற பொழுக்குதே. கடைக்கு போய் என்ன பண்ண போற? ஐயா, எனக்கு நிறைய புடவை, இவளுக்கு சுடிதாரு, நைட்டி எல்லாம் வாங்கணும். அப்புறம் நிறைய நகை வாங்கணும், ஜிமிக்கி வாங்கணும், வளையல், மோதிரம், ஸ்ட்ரெட். அப்புறம் அம்மா, எனக்கு ஒரு காஸ்ட்லி மொபைல் வாங்கிட்டாமா? வாங்கிடலாம். அது அப்புறம் முதல்ல நம்ம ஒரு கார் வாங்கணும், ஃபேமிலி கார். ஐ, காரா? காரை வாங்கி இந்த குப்பத்துல எங்க நிப்பாட்டுவ? கார் நிப்பாட்டுறதுக்கு ஒரு வீட்டை வாங்குவோம். அதெல்லாம் சரி, அந்த வீட்டுக்கும் காருக்கும் உன் சம்சாரம் மேட்ச் ஆகாத. வேணா வேற கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணலாம், என்ன தப்பு? துட்டு இருந்தா என்ன வேணா பண்ணலாம். சருப்பால, நான் இதை வச்சு என் பொண்ணுக்கு நகை வாங்கி ஜம்முன்னு கல்யாணம் பண்ணலாம் கீர? உனக்கு என்னடா புது பொண்டாட்டி கேக்குதா? நானும் அதை தானம்மா சொல்றேன். நம்ம பொண்ணுக்கு கௌரதியான ஒரு ஐடி மாப்பிள்ளைய பாக்கணும்னா ஒரு நல்ல வீடு கார் வேணும்ன்றேன். நைனா, எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்கணும்.
உங்க மூணு பேருக்கும் நான் சொல்லிக்கிறேன், துட்டு இருக்குன்னு நம்மளாம் ஆட்டம் போட்டோம்னா மாட்டிக்குவோம். அதனால கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிக்கணும். அப்புறம் இந்த துட்டை வச்சு தனியாக ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். சின்ன லெவலில் ஆரம்பித்து அப்படியே டெவலப் பண்ணி அப்புறம் மெல்ல மெல்ல துட்டை வெளியில் விட்டால் டவுட் வராது. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத மாதிரி என்னென்னமோ சொல்ற. அப்போ இதை எடுத்து செலவு பண்ணக்கூடாதா? ஆமாம், இதை எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அப்படி செலவு பண்ணோம்னா நம்ம மேலே எல்லாருக்கும் டவுட் வந்துடும். புரிஞ்சுக்கினியா? சரிடாமா, நான் போய் கைலா கடை சாகுல் அமீதை பார்த்துட்டு வந்துடுறேன். துட்டு எடுத்து கீழே வை. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். கதவை சாட்டிக்கோ. சார், இந்த பக்கம் அகஸ்ட். என்ன சார், அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அதான் உங்களுக்கு தெரியுமே, என்னால வந்து கேட்டு நிக்கிறீங்க. அது தெரியும், ஆனா அவங்க அகஸ்டின ரிலீஸ் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். ஐயோ இல்ல சார், ஒழுங்கா என் பொண்டாட்டி பணத்தை கொடுத்து என் பையனை மூட்டிட்டு வந்திருப்பா. நீங்க உள்ளால வந்து பூந்ததுனால எல்லாமே நாசமா போச்சு. இப்போ என் பொண்டாட்டியும் காணும், என் புள்ளியையும் காணும். அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஊட்ட பூட்டிட்டு கிளம்பிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப கவலையாகுது சார், என் பையனுக்கு என்னாச்சோ, என் பொண்டாட்டிக்கு என்னாச்சோ. கிட்னாப்பர்ஸ் இந்த மாதிரி கடத்தினவங்க கைத்துல கத்திய வச்சு அறுக்கிற மாதிரி டிவியில காட்டினாங்க சார். என் பையனையும் அப்படி அறுப்பாங்களே சார். யோ, அது வேறையா? உன் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, கண்டுபிடிச்சிடலாம். சரியா? என்னத்தை சார் கண்டுபிடிக்கிறது? என் பையனை காணோம்னா அவனை தேடுறத விட்டுட்டு என்னால வந்து அவன் வந்துட்டானா இல்லையான்னு கதையை கேட்டு டைமைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னத்தை நீங்க கண்டுபிடிச்சு? முடியல சார், ரொம்ப வேதனையா இருக்குது. யோ, ஓவரா பேசாத. உன் பையனும் உன் வைஃபும் திரும்பி வந்தா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். புரியுதா? புரியுது சார். என்ன புரியுது? யாராவது காணா போயிட்டா உங்ககிட்ட வந்து காணா போட்டாங்கன்னு சொல்லணும். அவங்க திரும்ப வந்துட்டா திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லணும். நீங்க அதை ரெக்கார்ட்ல எழுதிப்பீங்க, கரெக்ட் தானே? இவ்வளவு சொல்லி நக்கல் பண்ற பாத்தியா? இருக்கட்டும், என்கிட்ட வேற ஒரு டைம் மாட்டும் போது உனக்கு இருக்கு. யோ வாங்கயா. ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தகவல் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதான் நீ வந்துட்டியான்னு பார்க்க வந்திருக்கறாங்க. ஐயோப்பா, மேட் லீக் ஆச்சு போல இருக்கு. இனிமே லேட்டே பண்ணக்கூடாது. மா கிளம்புமா. எங்கடா? மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மா. ஐயோ எனக்கு பயமாக்குது, நான் வரல. ஐயோ மா, பயந்த வேலைக்கு ஆகாது, தைரியமா வாமா. அங்க வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லு, புரியுதா? என்னத்தடா சொல்லணும்? ஐயோ, நான் போகும்போது சொல்றேமா, வாமா. நைனா, சரக்கு பத்திரம் நைனா, பத்திரமா பாத்துக்க, புட்டிக்கு பத்திரமா வாமா. போயிட்டு வரீங்க என்ன? நைனா